பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமவே நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே. நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சந்திர பகவானை பற்றி ஒரு சில கருத்துக்கள். முதல் வீடியோ வந்து சந்திர பகவான் வந்து கேவலமாக பேசுறதில்ல, சந்திர பகவான் இப்படி இருந்தே இப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ரத்தின சுருக்கமாக சொல்ல முடியும். இன்னைக்கு பேசக்கூடியது சந்திர பகவானால் நன்மை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி பேசுகிறேன். சரி, அவர் வணங்கிவிட்டு பேசுவோம். பிரதிசங்க துசாராபம் சிராதனுஷமும் நமாமி சசனம் சோமம் சம்பூர் முகடவசனம். சந்திர பகவானுக்கு நமஸ்காரம். இருக்கிறதுலேயே பாஸ்ட் மூவிங் பிளானட் சந்திர பகவான், அதாவது விரைவாக செல்லக்கூடிய கிரகம். ரெண்டே கால் நாளைக்கு வந்து 12 வீட்டு வந்து ஓ ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் மொத்தம் 27 நாளுக்குள்ளே 12 வீட்டையும் கடந்து விடுவார் சந்திர பகவான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சந்திர பகவானுக்கு உண்டு. சரி, சந்திர பகவானால் என்னென்ன காரகத்துவங்கள்? தாயார், நல்ல செய்கைகள், வியாபாரம், வெள்ளை பொருட்கள், கண்ணில் வந்து இடது கண், நெல் மற்றும் அரிசி, இடது பக்கம், விவசாயம், குதிரைகள், குளிர், மனசு, குட்டை, வாசனை, திரவியங்கள், பால்வினை மற்றும் தோல் நோய், புத்திசாலித்தனம், மரியாதை, கயிறு, குளிர்னால் வரக்கூடிய நோய்கள், தேவ கன்னிகளினுடைய சாபம், உடற்கட்டு, மதிப்பு, தேல், வெண்ணெய், மீன், உப்பு, பூக்கள், முத்துக்கள், இருமல், காசநோய், நல்ல ஆடைகள், தொட்டி, பட்டாடைகள், இனிமையான பேச்சு, சந்தனம், திருமணம், தோற்றம், சக்தி வழிபாடு, நல்லா குளிக்கிறதில் வந்து விருப்பம், சான்றோர்களில் நன்மதிப்பை பெறல், நைட்டில் வந்து பயம், அழகான தோற்றம், மத்திம உயரம், உருளை மாதிரி உடம்பு, உயர்தர உணவுகள், கல்லீரல் மற்றும் ஈரல் பாதிப்பு, குழப்பமான மனது, தேன், வெளிநாட்டு பிரயாணம், அரசாங்க கௌரவ முத்திரை, பெண்கள், திரவ பொருட்கள், கரும்பு, பளிச்சென்ற முகம், திறமை, பல வகையான பழங்கள், வாழை, காய்கறிகள், கல்வி உதவித்தொகை கிடைக்கிறது, நீர்வாழ் உயிரினம் ஆகியவை சந்திர பகவானின் காரகத்துவங்கள். சந்திர பகவான் இரவில் பிறந்தால்தான் தாய்க்கதிபதி. இரவில் பிறந்த ஜாதகருக்கு சந்திரனை கொண்டு அம்மாவினுடைய ஒரு அமைப்பு, அம்மாவினால் அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்குமா அல்லது வந்து கிடைக்காமல் போயிருமா என்பதை பற்றி. பகலில் பிறந்தால் அவர் வந்து பகலில் வந்து தாய் காரகன் வந்து சுக்கிரன். அப்போ வந்து இந்த சந்திர பகவானுக்கு என்ன காரகத்துவம் பகலில்? தாய் கூட பிறந்தவங்களுடைய காரகத்துவம் சின்னம்மா, அதுக்கு அடுத்து சின்னம்மா, அம்மாயி, அம்மா வர்க்கத்தில் உண்டான சொந்த பந்தம், அதை பற்றி வந்து சந்திரனை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். இரவில் பிறந்தால் சுக்கரன் வந்து சினிமாவாக வருவார். இருந்தால் துருவத்துக்கு எதுக்கு போக வேண்டும்? வெளுப்பு நிறமுடையவர் சந்திர பகவான். அதே மாதிரி வந்து தேய்பிரையில் வந்து கொஞ்சம் கருமையான நிறம். தேய்பிரி அஷ்டமி முதல் வளர்பிரி அஷ்டமி வரையில் சந்திரன் சீன சந்திரன் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் சந்திர பகவானுக்கு பலம் குறையும். வளர்வரை பிரதமை வந்து பௌர்ணமி பிரதமை வந்து மறுபடியும் வளர்வரை பந்த 30 நாள் ஆகும். அதே மாதிரி முதல் ஃபஸ்ட் பிரதமையிலிருந்து
அந்த 10 நாட்களுக்கு வந்து சந்திர பகவான் மத்திய பலனைத்தான் கொடுப்பார். 2வது பத்து சுபபூர்ணமான பலனை கொடுப்பார். 3வது பத்து குறைந்த பலத்தை தான் கொடுப்பார். ஆனால் இந்த 2 இதிலையும் அந்த முதல் 10 இதுமே 3வது 10 பலத்துக்கும் குரு சுக்கரனால் பார்க்கப்பட்டால் பலன் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சந்திரனை பற்றி இன்றைய பதிவு சந்திரனால் ஏற்படக்கூடிய அவயோகங்களை பற்றித்தான். அடுத்த வீடியோவில் சந்திரனை பற்றி சந்திரனால் வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அந்த மாதிரி, இப்போ வந்து என்னென்ன கிடைக்காது இந்த மாதிரி இருந்தா அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைய வீடியோவில். சரி, சந்திர பகவான் சரராசியில் 4 பேர்த்துக்கு பிறந்தவங்களுக்கு 9வது நவாம்சத்தில் இருந்தால் மேஷராசியிலே அஸ்வினி பரணி முடிஞ்சு கிருத்திகை 1வது பாதத்திலே ராசி மேஷம், நவாம்சம் வந்து தனுசம், கிருத்திகை 1வது பாதம். கடகராசியிலே ஆயிலி நட்சத்திரம் 4வது பாதம், கடகராசி அம்சம் வந்து மீனராசி. துலா ராசியிலே விசாக நட்சத்திரம் 3வது பாதம், துலா ராசி அம்சத்தில் வந்து மிதுன ராசி. மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் 1வது பாதம், மகர ராசி சிம்மராசி. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அவங்க ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, அதாவது வந்து நம்ம குறை சொல்கிறதுன்னு நம்ம வந்து அடுத்த வீட்டில் வந்து ஆண்டி கீண்டின்னு எல்லாம் பேசக்கூடாது, அரசராக இருந்தாலும் வீக்காயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. திடீர்னு பார்த்தா அவங்க பிறக்கிறப்போ பணமெல்லாம் போக்குவரத்து இல்லை. சந்திர திசை வந்து 10 வருஷம் ஜாதகத்துப்படி, அந்த 10 வருஷம் முடிகிறக்குள்ள அதாவது வந்து அவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது கஷ்டம். அப்புறம் அவர் ஏதாச்சும் கல்யாணம் மூச்சு, அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்தா தான் அந்த தோஷங்கள் மாறும். இது உண்மையான விதி, நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். சரராசியிலே 9வது நவம்சத்திலே சந்திரன் இருந்தால் சந்திரனால் பலம் கிடையாது. அது வளர்பிரியா இருந்தாலும் சரி, தேய் இருந்தாலும் சரி, குரு பகவானோட சேர்ந்து இருந்தாலும் சரி, சுக்கர பகவானோட சேர்ந்து இருந்தாலும் சரி, புதனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, நல்ல சஷ்டி அம்சம் பெற்றிருந்தாலும் சரி, நல்ல திரிசாம்சம் பெற்றிருந்தாலும் சரி, இந்த வகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அனுபவத்தில் பார்த்தால்தான் தெரியும். சும்மா வந்து சந்திரன் வந்து அங்கே கடகராசியில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கு, ரிஷபராசியில் வந்து உச்சத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது, அதாவது வந்து இல்லைன்னு நான் சொல்கிறதில்ல, அந்த ராசியிலே அந்த டிகிரியிலே இருந்தால் அந்த பலன் வந்து அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இது வந்து டிகிரி இல்லாமையே இந்த பாதத்தில் இருந்தாலே அரசனும் ஆண்டியாவான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதுக்காக நாம் வந்து சும்மா பார்த்த உடனே உங்களுக்கு என்ன கடகராசியில் வந்து சந்திரன் இருக்குது, சாற்றும் சரத்துக்குடையவன் சரத்திலே நின்றால் சலம் வாடும் சுகம் என்று எனது முன்னோர்கள் அதாவது வந்து எங்கள் அப்பச்சிக்கு பழக்கமான ஃப்ரெண்டு ஜோதிடர் ஐயா, அவர் இல்லை இப்பொழுது, அவர் சொல்வார், இருந்தாலும் கரெக்டாக சொல்வார். அந்த காலத்திலே அவர் வந்து அவர் ஒரு உபாத்தியாயர், எங்கள் தாத்தாவுக்கு வந்து பழக்கம். இருந்தாலும் அவர் வந்து எனக்கு அவர் சொன்னது தான் நடந்தது, ஜோதிடராக தான் உங்கள் பேரன் போவார் அப்படின்னு சொன்னார். அதுக்காக மற்றதெல்லாம் எதுவும் என்னை வந்து இதெல்லாம் சொல்லவில்லை. சரி, அந்த சரராசியிலே இந்த மாதிரி நவம்சத்தில் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்புறம் 2வது வந்து ஆண்ராசிக்கு வந்து 1லிருந்து 6ல் வந்து பால்ய அவஸ்தை வரும். ஆண்ராசி வந்து மேஷராசி, மிதுன ராசி, சிம்மராசி, துளாராசி, தனுசு ராசி, கும்பராசி. இந்த ராசிகளில் வந்து 1லிருந்து 6 வரைக்கும் சந்திரன் இருந்தால் பால்ய அவஸ்தையில் இருந்து அந்த திசை நடத்தினால் அந்த திசை வந்து வேலை செய்யாது. சும்மா சொல்லிட்டா பத்தாது, அந்த கணிதம் இருந்தால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சும்மா அவன் வந்து இப்படி சொன்னோம்னா கடைசியில் அதாவது வந்து ஜோதிடர் வந்து கஷ்டப்பட்டு சொல்லுவதும் இல்லாதபடிக்கு, அதாவது வந்து தன்மானத்தை விற்கிற மாதிரி ஆகி போயிடும். உண்மையும் சொல்லிட்டு போகிறது நமக்கு நல்லது. பெண் ராசியிலே ரிடவராசி, கடகராசி, கன்னியராசி, விருச்சிகராசி, மகராசி, மீனராசியிலே 25 பாகை 30 பாகையில் சந்திரன் இருந்து திசை நடத்தினாலோ சந்திரனால் வந்து பலம் கிடையாது. பால்ய அவஸ்தையில் வந்து சந்திரன் இருக்கக்கூடாது. ஒரு ராசிக்கு வந்து 6 அவஸ்தை உண்டு, 5-5 நிமிஷத்துக்கு ஒரு அவஸ்தை. அந்த இருந்தால் அந்த திசை நடத்தினாலோ சந்திரனாலோ பெரிய பலன் என்று சொல்றதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு திசை நடக்கும்போது நாம் வந்து இந்த மாதிரி பலன் இருக்கு, கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் நல்லது.
இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து சந்திரனால் இருக்கக்கூடியது. கடக ரிஷபராசியில் உச்சந்தான் இல்லைன்னு சொல்றதுல, கடகத்தில் வந்து 9வது ஆயுள நட்சத்திரம் 4வது பாவத்தில் பாபர், விருச்சிக நட்சத்திரம் 9வது பாவத்தில் வந்து கேட்டை நாளில் பாபர், மீன ராசியில் வந்து 9வது ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பாவர், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஊமையாக இருப்பார். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும், சும்மா தெரியுமா? சுபர் பார்வை சந்திரனுக்கு இது கிடச்சிருந்ததுன்னா வேணா அவர் வந்து கொஞ்சம் காலம் சென்று பேசுவார். ஆகவே சந்திரனால் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு அமைப்பு தான் இல்லைன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இல்லை. எத்தனை வேணாலும் சொல்லிக்கலாம். சரி, இதுவும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இது பொதுவான அமைப்பு. கிருத்திக முத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தால் அரசு உதவி கிடைக்க, அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்க, குடும்பத்தால் சுப நிகழ்ச்சிகள், வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பொருட்களால் ஆதாயம், தாய் தந்திரர்களுக்கு அனுகூலம், மருந்து பொருட்களால் ஆதாயம், புண்ணிய நதிகளை நீராடல். இது பொதுவான பலன். இதுக்கு வந்து கணிதமெல்லாம் இல்லை, ஏன்னா உண்மை சொல்கிறது தப்பு கிடையாது. ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் வந்து சந்திர பகவான் இருந்தால் விவசாயத்தில் லாபம், வெள்ளை நிற பொருட்களால் ஆதாயம், பணக்கார பெண்களிடமிருந்து உதவி கிடைக்கும், மனதில் தப்பான இது இல்லை, அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க, அமைதி நிலவும், பூமி தாய் சக்தி தேவி வணங்குதல், ருசியான உணவு உண்ணுதல். இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிருசீசம் சத்திரம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களை சந்திரன் இருக்கும் பலன், ஆனந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் கோளாறு வரும். தொடங்குறக்காரிய முதல்ல வந்து லேட்டாகி பின்னாடி வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் மன அமைதி அவங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. குரு சுக்கரன் பார்த்துருந்தா இந்த பிரச்சனையும் இருக்காது. திருவாதிரை சிவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் சந்திர பகவான் இருக்கும் பலன், ராகு பகவானுடைய நட்சத்திரம்தான். அதாவது இவங்க போய் காரியம் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ஓகே ஆகிக்குவாங்க, ஆனால் கடைசியில் வந்து பணமெல்லாம் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1,00,000 கொடுக்கணும்னா 90,000 தான் கொடுக்குவாங்க, 10,000 ஏமாற்றி பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. கொஞ்சம் பயம் வருத்தம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு வந்து தெய்வ வழிபாடு பண்ணிட்டா அந்த மாதிரி பாதிப்பு இருக்காது. புனர்போஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் சந்திர பகவான் இருந்தால் இப்போ நீங்களே பிறந்திருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தாய் மாமனுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். தாய் மாமன் இல்லாட்டியும் அந்த தாய் வழி குடும்பம் வந்து நல்ல மேன்மைக்கு வரும். குழந்தைகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் வந்து சுக நிகழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகும், பெயரும் புகழும் பிறங்கும், 4 பக்கங்களில் இருந்து புகழ் உண்டாகும், தீர்த்த யாத்திரையில் விருப்பமாக இருக்கும். பூச மனுஷ முத்திரட்டாதி முதல் பிறக்கிற போது ஆரம்பத்தில் கஷ்டம் வந்து பின்னாடி நல்லாயிருக்கும், கொஞ்சம் உறவினர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தள்ளி தள்ளி போவாங்க, ஆனால் ஜலகண்டம் உண்டு, கீழ்நிலை மக்களுடன் உறவு ஏற்படும். நம்ம ஜாதி பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது, கீழ்நிலை மக்களுடைய உறவு ஏற்படும். ஆயிலும் கேட்டை ரேவதியில் வந்து சந்திர பகவான் இருந்தால் தாய் மாமாவுக்கு தாய்கள்லாம் நல்லா ஒரு இது இருக்கும், வர்த்தகம் மற்றும் வியாபார வளர்ச்சி ஏற்படும், கல்வியில் மேம்பாடு, கற்றல் திறன் அதிகரிப்பு, புத்திசாலித்தன்மை, அனைவராலும் புகழப்படுவார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் சந்திர பகவான் இருக்கும் கேது பகவானுடைய நட்சத்திரம், தாயார் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்து கொடுத்து சரியாகும், கொஞ்சம் விஷத்தால் பயம் உண்டு, கொஞ்சம் பில்லி சூனியமும் வந்து அவங்களுக்கு வந்து இதாகும், அதனால் உஷாராக இருக்கிறது நல்லது. தீர்த்த யாத்திரை வந்து கிடைக்கும். பரணி பூரம் பூராடும் இந்த நட்சத்திரங்களில் சந்திர பகவான் இருக்கும் பலன், திரவ பொருட்களால் ஆதாயம் ஏற்படும், திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்,
கொஞ்சம் திருமணம் நடந்தால் கூட திருப்தியின்மையாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே சந்திர பகவானுக்கு நல்ல பலன் மோசமான பலன் என்று நான் சொல்லவில்லை. அந்த மாதிரி இருக்க வேண்டிய பலனை சொல்லி உங்களது அனைவரது நல்லாதரவுடன் அடுத்த வீடியோவில் சந்திரனை பற்றி எப்படி இருந்தால் புகழ் கிடைக்கும், என்னென்ன அமைப்பில் இருந்தால் இது கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர். நன்றி, நன்றி.